வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சட்னி, அதாவது கார சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மட்டும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இட்லி தோசைலாம் எப்படி காலியாகுதுன்னு பார்ப்போம். வாங்க, இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தக்காளி சட்னி, கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய தக்காளி, கொத்தமல்லி இலை சிறிது, கறிவேப்பிலை சிறிது, காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய், 4 பூண்டு பற்கள், 1 துண்டு இஞ்சி. ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் மிளகாயை போடுங்க. உங்களுக்கு சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட இது கூட சேர்த்துக்கலாம். வத்தல் நல்லா பொரிஞ்சாச்சு, வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. உடனேவே கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இது கூட இப்போ தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளி நல்லா பச்சை வாழை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சு, வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க, இப்போ மல்லி இலையும் ஆட் பண்ணிடுங்க. சும்மா ஒரு பரட்டு பரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி இலை வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, வதங்கினா அதோடய டேஸ்ட்டும் போயிடும், நல்லா அந்த ஸ்மெல்லும் போயிடும். இது நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்சியில் போட்டு ரொம்ப அரைக்க வேண்டாம், ஒரு முக்கால் வாசி அரைச்சா போதும். அரைச்சாச்சு, இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் இதோடய டேஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதில் தாளிப்பூ மட்டும் சேர்த்தா போதும். அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம் மட்டும் போடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க சட்னியை உள்ளே போட்டு தாளிக்கணும். சும்மா லைட்டாக தாளித்து விடுங்க. சும்மா இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம அப்போவே போட்டோம். இப்போ உங்களுக்கு உப்பு பத்துதான்னு பார்த்துக்கோங்க. காணல்னா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு போயிடும். வேணும்னா ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி சட்னி ரெடி. தேங்க்யூ.